மாணவ செல்வர்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் இங்கே செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். பெரியவர் மீனாட்சிபுரம் அவர்கள் தன்னுடைய தந்தையார் சுப்பிரமணியம் அவருடைய பெயராலும் தன்னுடைய தாயார் திரு மதுரம் அம்மையாருடைய பெயராலும் அறக்கட்டளை நிறுவி அந்த அறக்கட்டளை மூலமாக திறந்த நிதியை நிறுவி அந்த அறக்கட்டளை மூலமாக நம்முடைய பள்ளிகளிலே மேல்நிலைப் பள்ளிகளிலே பொதுமை பெறுகின்ற மாணவ செல்வர்களுக்கு ரொக்கத்தொகையாக அவர்கள் நிறைய வெகுமதியை வழங்கியிருக்கிறார்கள் வழங்கியிருக்கிறார்கள். தாய் தந்தரை போற்றுகின்ற முகத்தான் அவர்கள் அளிக்கின்ற பரிசு கூட மிக நேர்த்தியாக அவருடைய படத்தை போட்டு கொடுக்கின்ற பணத்தையும் போட்டு மிக நேர்த்தியாக இருந்துச்சுன்னா மிக அற்புதமாக, அதாவது செய்வதிலே ஒரு நேர்த்தியை கடைபிடிக்கின்ற அறக்கட்டளையுடைய தலைவரை கொண்டிருப்பதால் அதை நேர்த்தியாக செய்திருக்கிறார்கள். பெரிய மீனாட்சி அவர்கள் எனக்கு தலைமையாக இல்லை, அதுதான் உண்மை. அப்போது நாங்கள் படிக்கின்ற போது இங்க இருக்கின்ற பேராசிரியர் மக்கள் இந்த வரிசையில் போவதால் என்னுடைய ஆதரவு மக்கள் ஆனால் எனக்கு முன்னால் நான் படிப்பதற்கு முன்னால் அவர்கள் இங்கே தலைமையில் பணி புரிந்த போது மிக நேர்த்தியாக தன்னுடைய கடமையை அவர்கள் சரிவர செய்தார்கள் என்பதற்கு இங்கு வந்திருக்கின்ற பெருமக்களை சாட்சி. மிக நேர்த்தியாக செய்யக்கூடிய பெருமகனார் திரு மீனாட்சி அவர்கள், நம் அருகாமையில் இருக்கக்கூடிய நம்முடைய அருகில் இருக்கக்கூடிய மத்தூர் திருக்கோவிலுடைய பெருமையை அன்றைக்கு தினமணியிலே எழுதியவர், தினமணியிலே எழுதி பிரபலப்படுத்தியவர் நம்முடைய பெரியவர் தலைமையாசிரியர் மீனாட்சி அவர்கள். நினைவோ தெரியாது, மகிஷாசுரமத்தினுடைய கோயிலை பற்றி மிக விரிவாக தமிழ்நாடு முழுக்க அறிவிக்கின்ற வண்ணம் அறியும் வண்ணம் மிக அற்புதமாக இருப்பதால் தினமணி சுடர் என்று அனுபந்தம் வரும் அதில் எழுதி மிக சிறப்பாக நம்முடைய பகுதியை பெருமைப்படுத்தியவர்கள் மீனாட்சி அவர்கள். அப்போது அவர்கள் இங்கே பணிபுரியவில்லை, அதுதான் இருக்கிற உண்மை கூட.